ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ட்ரெண்டில் வந்து இது ரொம்பவே ஒரு ஹை டிமாண்ட் ஜாபாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட்னா என்னன்னே தெரில. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேட்டா அனலிஸ்ட்னா என்ன, டேட்டா அனலிஸ்ட் அந்த ஜாபில் என்ன வேலை பார்ப்பாங்க, அதுக்கு எவ்வளோ சேலரி, இந்த மாதிரி இருக்க எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஏன் ரொம்ப ஹை டிமாண்டாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ், இந்த ஐடி யூஸ் பண்ணுறது, இந்த ஆன்லைன் யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ரொம்பவே அதிகமாயிருச்சு. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக நான் சொல்கிறேன். டெய்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இமெயில் யூஸ் பண்ணுவோம், வேற என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம், வேற என்ன யூஸ் பண்ணுவோம், இப்போ நீங்கள் கூட யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஆப் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா ஒரு நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டாவை நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஒரு யூஸ் பண்ணுற பொருளாக நம்ம மாற்றணும். அந்த இடத்துல தான் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு பர்சன் வராங்க. ரா டேட்டானா ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வுட் இருக்குது. ஸோ வுட்டு இருந்துச்சுன்னா அந்த வுட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா டேபிள் பண்ணலாம், வீடு கட்டலாம், கட்டில் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கு மெயினாக நம்மக்கிட்ட வுட்டு தேவை, அதுதான் ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை பண்ணுறதுக்கு கார்பெண்டர்னு ஒருத்தவங்க தேவை. ஸோ நம்மக்கிட்ட அந்த ரெண்டு பேருமே இருந்தால் தான் நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பொருளும் இருக்கணும், அதை செய்யக்கூடிய ஆளும் இருக்கணும், ரெண்டு பேருமே இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸில் டெய்லி நம்மக்கிட்ட நிறைய டேட்டா எக்ஸ்சேஞ்ச் கிடக்குது. அந்த எக்ஸ்சேஞ்ச் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2.520 பில்லியன் பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இப்போ 2021 அனலிட்டிக்ஸில் ஜஸ்ட் ஒன் டேக்கு கிடைக்குதான். இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், அதாவது இந்த ஹியூஜ் டேட்டாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி இதில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றக்காக ஒரு பர்சன் நாமினேட் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ஜாப் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் டேட்டா அனலிஸ்ட். ஸோ ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாப்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணி நிறைய டிசிஷன் எடுப்பாங்க. இன்னும் சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட்லாம், ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் தெரியும்ல, அவங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட் வேணுன்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபுல் அனலிசிஸ் பண்ணலாம். அவங்க கிட்ட ஒரு மொபைல் ஆப் இருக்கு, அந்த ஆப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ யூசர்ஸ் வராங்க, ஸோ எத்தனை பேர் வந்து அவங்க ஆப்பை டெய்லி யூஸ் பண்றாங்க, ஸோ டெய்லி வந்து எந்த ப்ராடக்டா வாங்குறாங்க, ஸோ எவ்வளோ பேர் யூஸ் பண்றாங்க, எந்த ப்ராடக்ட்டுக்கு வாங்குறாங்க, ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா இதில் எந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி அவங்க வந்து டெய்லி டெய்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் இந்த ஃபோன் வாங்குறாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆஃபர் கொடுங்க, அப்போ இன்னும் நிறையா பேர் வாங்குவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா அனாலிஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் அனாலிட்டிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. கூகுள் அந்த மாதிரி கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூபு மற்ற இடத்துலலாம் கூகுள் ஆட்ஸ் வருதுல, அவங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இந்த பர்சனுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, இந்த பர்சனுக்கு இந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் யூனிக்காக சில ஐட்டங்கள் தேவைப்படும், அவங்கக்கிட்ட டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு தேவையான ஒரு அவுட்புட்டை எஃபெக்டிவாக கொடுக்கணும். அதனால எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. டேட்டா அனலிஸ்டிக் அப்படின்ற ரோல் வந்து ரொம்பவே நிறைய எடுக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு ஹை டிமாண்டிங் ஜாபாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் குவஸ்டின் வந்து உங்களுக்கு அரைஸ் ஆகும், ஓகே இதுக்கு சம்பளம் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து ஓகே நார்மலாக நல்லாவே தராங்க. ஸ்டார்டிங்காக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 LPA வரைக்கும் ஸ்டார்டிங்கில் தராங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா 6 LPA வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே தராங்களாம். நெக்ஸ்ட் குவஸ்டின் உங்களுக்கு மைண்டில் என்ன வரும் அப்படின்னா நான் இந்த டொமைனுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு பேசிக்காக என்ன மாதிரி நாலேஜ்லாம் நான் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பேசிக்காக உங்ககிட்ட என்ன மாதிரி நாலேஜஸ்லாம் வேணும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வேணும், அதாவது ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சு கொஞ்சம்
அனலைஸ் பண்ண தெரியணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி சம் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க. டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சம் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் செட்லாம் உங்ககிட்ட பேசிக்காக இருக்குது அப்படின்னா இதை நல்லா நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் மட்டும் தரல, டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வேற என்ன மாதிரி ஜாப்லாம் அப்படியே இதே மாதிரி கிடைக்கும் அப்படின்னா நிறையாவது சொல்கிறாங்க இப்போலாம். லைக் டேட்டா இன்ஜினியர் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆர்கிடெக்ட் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் தான், கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும், பட் அது எல்லாத்துக்குமே காமனாக இதுதான் மீனிங்கு. இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் தேவை. பேசிக்காக அவங்க டேட்டா அனலைஸ் பண்ணி அந்தந்த பர்டிகுலர் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸில் வந்து நான் ஒரு நல்ல சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ரெஃபர் பண்ணுறேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோர்சஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாபுக்கு போகலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த எடுபிரிட்ஜ் அப்படின்றவங்க தான் இந்த கோர்ஸை நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வழியாக கெட் பண்ணலாம். நம்மளோட லிங்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% ஆன்லைன் தான். கிட்டத்தட்ட 415 hours, அதாவது 415 மணி நேரம் இந்த கோர்ஸ் நடக்குது. உங்களுக்குன்னு தனி ட்ரைனர், டெடிக்கேட்டட் பிளேஸ்மெண்ட் மேனேஜர் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா June 28 ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்மளோட தமிழ்நாடு பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 15 இன்னொரு பேட்ச் வந்து செட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைட்டோட ரீஜனல் ஹெட் விக்னேஷ், அவரோட நம்பர் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், சம் டவுட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இன்னும் உங்களுக்காக டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே இது வந்து கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் அவுட்கம், பேசிக்காக அதில் என்ன லேர்ன் பண்ணுவீங்க, என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸே தெரிலனாலும் அதை மட்டுமே பேசிக்லேருந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டுமே 6 hours கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய நியூ கான்செப்ட், ஹடூப், பிக் டேட்டா, NoSQL, மேங்கோ டிபி, டேட்டா அனாலிட்டிக்ஸ் வித் எக்ஸல், பைத்தான், ஆர் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி எக்கச்சக்க இது உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவைல் பண்ணிக்கலாம். ஜாப் போகும்போது எல்லா கம்பெனிஸ்லையும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அப்புறம் எல்லா ஹெல்ப்புமே பண்ணி தருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு புது டாபிக் பற்றி தெரியணும், இல்லை மற்ற கோர்சஸ் பற்றி ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நாங்கள் எங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.